நம்ம பல சிங்கர்ஸ்க்கு ஃபேனாக இருப்போம், ஆனால் சிங்கர்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்களோட குரலுக்கு ஃபேனாக இருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? தேன் குரல் கொண்ட எஸ் ஜானகி அம்மா. ஜானகி அம்மாவுடைய குரல் இன்னைக்கு வரைக்கும் இளமை மாறாமல் எல்லாராலையும் ரசிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு அவங்களோட குரல் மட்டும்தான் காரணம். 80களில் இவங்களோட வாய்ஸும் எஸ்பிபி சாருடைய வாய்ஸ்லையும் வெளிவந்த டூயட் பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் எவர் கிரீன் ஹிட்டாக இருக்கு. அவங்களோட குரலால நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு வந்த அவங்க இனிமே பாடமாட்டேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட் வேணும் அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. மலையாளத்துல 10 கல்பனைகள் அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு தாலாட்டு பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடலோட தன்னோட இசை பயணத்தை முடிச்சுக்க போற அப்படின்னு சொல்றாங்க. இனிமே எந்த படங்கள்லயும் பாடமாட்டாங்களாம், எந்த நிகழ்ச்சிகள்லயும் பாடமாட்டாங்களாம். தமிழ்ல விதியின் விளையாட்டு அப்படிங்கிற படம் மூலமா நம்ம எல்லாருக்குமே ஜானகி அம்மா அவங்களோட குரலை அறிமுகப்படுத்தினாங்க. தமிழ்ல கடைசியா இவங்க பாடின பாடல் ஜீவா நயன்தாரா நடிச்ச திருநாள் படத்துல யாரோ அப்படிங்கிற பாடல். பல பாடல்களை பல மொழிகள்ல பாடியாச்சு. இனியும் என்னோட குரலுக்கும் எனக்கும் ஓய்வு வேணும், எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே எந்த படங்கள்லயும் நிகழ்ச்சிகள்லயும் பாட மாட்டேன்னு ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ஏத்துக்க கூடியதுதான் அப்படின்னாலும் ஜானகி அம்மா இனிமே பாடமாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவங்க வயசானதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஓய்வு தேவை அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கதான் வேணும். இங்க இவங்க மட்டும் ஓய்வுல இல்லைங்க, இன்னொருத்தரையும் ஓய்வுல இருக்க சொல்லி முன்னணி கதாநாயகர் ஒருத்தர் வலியுறுத்திட்டு இருக்காரு அவங்க அப்பாவை. இளைய தளபதி விஜய் பைரவ திரைப்படத்துல இவர் ஒரு பக்கம் பிஸியா இருந்தாலும் இவருடைய அப்பா சில திரைப்படங்களை நடிக்கிற அப்படின்னு இன்னொரு பக்கம் அவரு பிஸியா இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளா போன அவரு வழிக்கு விழுந்ததுல கழுத்துலயும் தலையிலயும் அடிபட்டு இருந்தது. சோ இதுக்கப்புறமும் படம் படம் எங்கேயும் நீங்க போக வேண்டாம், வீட்டுல இருந்து ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு பயங்கரமா வலியுறுத்திட்டு இருக்காரா இளைய தளபதி.